Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பாப்சிக்கல் நெஜட். ஸோ இது செய்ய தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன், பெப்பர், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆயில் எஸ் ரெக்வைர்ட், மைதா ஃப்ளோர், எக், ஆயில் எஸ் ரெக்வைர்ட். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நான் வந்து போன்லெஸ் சிக்கனை மிக்சரில் நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பரும், கொஞ்சமாக சால்ட்டும், சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா சில்லி பவுடர் கூட, நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவும் நானும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இது நல்லா வந்து மேரினேட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து நம்ம மைதா மிக்சர்ஸும் ப்ளஸ் வந்து பிரெட் க்ரம்ஸும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இப்போ மைதா ஃப்ளோரில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஃப்ளோரு, சில்லி ஃப்ளேக்ஸு ப்ளஸ் சால்ட்டு, கூட வந்து ஒரே ஒரு எக்கு மட்டும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ப்ரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி மிக்சரில் இல்லைன்னா நீங்கள் வந்து கையில் தூள் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மிக்சரில் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லையே மேரினேட் பண்ணி. ஸோ அந்த மிக்சர்ஸில் ஒரு நான் எவ்வளோ கோலம் எனக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பாப்சல் பண்ணியிருக்கேன். அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குச்சி ஐஸ் சாப்பிடும் பார்த்திங்களா, அதே ஷேப் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்தமாதிரி ஷேப்ஸ்க்கு வந்த பிறகு இந்த நம்ம மைதா மிக்சர்ஸ்லாம் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ்லாம் ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை ஆகும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி கூட நீங்கள் 2 ஹவர்ஸ் கழித்து இன்னும் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து 2 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து உடனே செஞ்சிட்டேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் போட்ட உடனே வந்து நீங்கள் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இது வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம தவாலே வந்து எண்ணெய் விட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதனால பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம் இருக்கும் இல்லையா வீட்டில். ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து நான் வந்து சென்டரில் இன்சர்ட் பண்ணுறேன். இது இன்சர்ட் பண்ணும் போது பார்த்து பண்ணுங்கள், ஒன்று வந்து கீழே போயிடாமல் சென்டராக போகிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஜஸ்ட் 3 or 4 மினிட்ஸ்லேயே வந்து இது ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் வந்து அதை நல்லா இன்னும் வந்து சிக்கன் 65 அளவுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதில். ஸோ இந்த வந்து சிக்கனும் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 4 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துருங்க, அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட. ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் பாப்ஸு நெஜட் ரெடி ஆகிடுச்சு, இங்கே சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.